ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன். அரவிந்த் இங்கிலீஷ் சேலம். நம்ம அரவிந்த் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 22 அஞ்சு ஃபிங்கரிங் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃபிங்கரிங் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5. அடுத்தது பார்த்திங்கன்னா டூ, டிட், டன், டூயிங், டஸ். செகண்ட் ஃபிங்கரிங் இப்போ சொன்னது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா V1, V2, V3, V4, V5. ஃபோர்த் ஃபிங்கரிங் பார்த்தோன்னா V1 is equal to, இப்படி கூட வச்சுக்கலாம், டூ ப்ளஸ் V1. V1 is equal to டூ ப்ளஸ் V1. V2 is equal to டிட் ப்ளஸ் V1. V3-ஐ பிரிக்கவே முடியாது. V4-ஐ பிரிக்கலாம், அர்த்தம் தராது. V5 பார்த்தோன்னா டஸ் ப்ளஸ் V1. எகெயின் ஐ ரிப்பீட் திஸ் ஃபோர்த் ஃபிங்கரிங் அந்த 22nd பேஜில். V1 is equal to டூ ப்ளஸ் V1. V2 is equal to டிட் ப்ளஸ் V1. V3, V4 அப்படியே இன்னொரு துணை ஒன்று தான் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. V5 is equal to டஸ் ப்ளஸ் V1. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஃபிங்கரிங், டூ இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் டூ, டூ ப்ளஸ் டூ. டிட் இஸ் ஈக்குவல் டு டிட் ப்ளஸ் டூ. டஸ் இஸ் ஈக்குவல் டு டஸ் ப்ளஸ் டூ. சரிங்களா? இந்த 22nd பேஜில் இந்த ஃபிங்கரிங் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டிட்டு பார்த்திங்கன்னா இங்கே V2. இப்போ ஏற்கனவே இன்றைக்கே இப்போவே என்ன சொன்னோம், இன்னைக்கு இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் டிட் இஸ் ஈக்குவல் டு டிட் ப்ளஸ் டூன்னு சொன்னோம். இந்த ப்ளஸ்ஸு தாங்க யூ. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த அரேம் சார் மூலிமா நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்ட், எல்லா வீட்டும் சிம்பிள் பாஸ்ட். V2 வரைக்கும் வராது. ஸோ போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், ஐ டிட் மை ஒர்க் எஸ்டர்டேனா, நான் நேற்று என்னுடைய வேலையை செய்தேன். டிட் யூ டூ யோர் ஒர்க் எஸ்டர்டேனா, நீ சின்ன பையனும் யூ தான், பெரியவரும் யூ தான். நீ நேற்று உன்னுடைய வேலையை செஞ்சியா, நீங்கள் உங்களுடைய வேலையை நேற்று செஞ்சீங்களா? மூணாவது, ஐ டென்ட் டூ மை ஒர்க் எஸ்டர்டேனா, நான் நேற்று என்னுடைய வேலையை செய்யலை. டென்ட் யூ டூ யோர் ஒர்க் எஸ்டர்டேனா, நீ நேற்று உன் வேலையை செய்யலையா, நீங்கள் நேற்று உங்கள் வேலையை செய்யலையா. இது சிம்பிள் பாஸ்ட். அடுத்தது சிம்பிள் பர்சன்ட் எழுதியிருக்கும். ஸோ டூ சிம்பிள் பர்சன்ட் டெய்லி ஆக்டிவிட்டி. நம்ம அன்றாட கடமைகள் நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சு தான் ஆகணும். ஸோ நம்மளுடைய பர்சனல் ஒர்க் ஆகட்டும், இல்லை கம்பெனியில் இருக்கும், இல்லை பிஸ்னஸில் இருக்கும். நம்மளுடைய இப்போ நான் டீச்சராக இருக்கேன், என்னுடைய கடமையை நான் செஞ்சு தான், என் வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? ஐ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட். ஸோ ஐ டூ மை ஒர்க் டெய்லினா, என்னுடைய ஒர்க் என்னது, டீச்சிங். ஸோ நான் என் வேலையை தினைக்கும் செய்கிறேன், செய்வதுண்டு, செய்கிறதுண்டு, செய்கிறேனேன்னு வரும். ஐ டூக்கே தமிழில், ஐ டூ மை ஒர்க் டெய்லிக்கு தமிழில் 4 வருது பாருங்கள். அதே மாதிரி டூ எப்படி பிரிச்சுருக்கோம், டூ ப்ளஸ் டூ, அந்த ப்ளஸில் தான் அந்த யூ போடுறோம். டூ யூ டூ யோர் ஒர்க் டெய்லினா, நீ தினைக்கும் உன்னுடைய வேலையை செய்யறியா, செய்கிறது உண்டா, செய்வது உண்டா. அடுத்தது பெரியவர், டூ யூ டூ யோர் ஒர்க் டெய்லி, பெரியவர் பார்த்துக்கணும். நீங்கள் தினைக்கும் உங்கள் வேலையை செய்கிறது உண்டா, செய்வது உண்டா, செய்கிறீங்களா, இப்படி வரும். அடுத்தது மூணாவது, ஐ டோன்ட் டூ மை ஒர்க் டெய்லினா, நான் தினைக்கும் என்னுடைய வேலையை செய்கிறதில்ல. அதேமாரி டோன்ட் யூ டூ யோர் ஒர்க் டெய்லினா, நீ தினைக்கும் உங்கள் வேலையை செய்கிறது இல்லையா, செய்வதில்லையா, அந்த மாதிரி வரும். பெரியவர் பார்த்து கேட்கும்போது நீங்கள் தினைக்கும் உங்கள் வேலையை செய்வதில்லையா, செய்கிறது இல்லையான்னு வரும். சரிங்களா? அடுத்தது சிம்பிள் ஃப்யூச்சர். ஒன்றுமே இல்லைங்க, இந்த டூ முன்னாடி வில் போட்டோன்னா சிம்பிள் ஃப்யூச்சராக அப்போ மாறிடணும் பாருங்கள். இதுக்கு இதுக்கு என்னங்க, இதே தான், இங்கே வில் போட்டிருக்கோம். அப்படி இல்லைனா ஃப்யூச்சர் பி ஃபார்முலா பாருங்கள். நம்ம ஏற்கனவே நம்ம அரவிந்த் சிங்லேயே சொல்லிக் கொடுத்துருக்கோம், சப்ஜெக்ட் வில் பி ஆப்ஜெக்ட், வில் சப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ஓன் பி ஆப்ஜெக்ட், ஓன் சப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட், WH வில் சப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட், வை ஓன் சப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அந்த ஃபியூச்சர் பி ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக டூ போட்டால் மாறிடும். இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு பையன் பிஏ முடிச்சிருக்கார், பெரிய காலேஜ், ஃபேமஸ் காலேஜ், ஐ வில் பி டூன்றார். ஜென்ரலாக இன்றைக்கி தான் எடுத்தோம். எப்படிங்க ஃப்யூச்சருக்கு எப்படிங்க சொல்வீங்கன்னா, ஐ வில் பி டூன்றார், அதனால தான் வராதுங்கன்ட்டு போட்டு வில்பியை போட்டு இன்டூ போட்டு ட்ரூ டூ, அது ஐ வில் பி டூ வராதுன்னு அதுக்கு டூ சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான். சரிங்களா? ஐ வில் பி தேர் டுமாரோனா, நான் நாளைக்கு அங்கே இருப்பேன். அந்த பிக்கு பல்லா டூ போட்டிங்கன்னா, ஐ வில் டூ மை ஒர்க் டுமாரோனா, நான் நாளைக்கு என்னுடைய வேலையை செய்வேன். சரிங்களா? ஸோ ஒன்றா அந்த சிம்பிள் பர்சனில் டூக்கு முன்னாடி வில் போட்டுக்கலாம், இல்லைனா வில் பி ஃபார்முலாவில் பிக்கு பல்லா டூ போட்டுக்கலாம். போட்டுன்னா சிம்பிள் ஃபியூச்சராக மாறிடும். ஸோ ஐ வில் டூ மை ஒர்க் டுமாரோனா, நான் நாளைக்கு என்னுடைய வேலையை செய்வேன். வில் யூ டூ யோர் ஒர்க் டுமாரோனா, சின்ன பையனை பார்த்து சின்ன பொண்ணை பார்த்துக்க, நீ சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறோம், நீ நாளைக்கு உன்னுடைய வேலையை செய்வியா. பெரியவர் ஆணோ பெண்ணோ, அப்பாவே அம்மாவே பார்த்து கேட்குறோம், இல்லை பெரிய வயசானவங்களை பார்த்து கேட்குறோம். ஸோ 25 வயசுக்கார் கம்பெனியில், 50 வயசுக்கார் இருப்பார். ஸோ அவரோட WH, ஸோ மரியாதை எதுன்னு பேசி ஆகணும் நம்ம. ஸோ வில் யூ டூ யோர் ஒர்க் டுமாரோ சார், அப்படின்னா சார் நீங்கள் நாளைக்கு உங்கள் வேலையை செய்வீங்களா, அப்படி வரும்.
ஐ ஓன்ட் டூ மை ஒர்க் டுமாரோனா, நான் நாளைக்கு என்னுடைய வேலையை செய்ய மாட்டேன். ஓன்ட் யூ டூ யர் ஒர்க் டுமாரோனா, சாரி, ஓன்ட் யூ டூ யர் ஒர்க் டுமாரோனா, நீ நாளைக்கு உன்னுடைய வேலையை செய்ய மாட்டியா, நீங்கள் நாளைக்கு உங்களோட வேலையை செய்ய மாட்டிங்களா. அதேமாதிரி நானும் ஐ ப்ராமிஸ் ஐ டூ மை ஒர்க் டியூலி டெய்லி, ஐ டோன்ட் டெய்லி டெய்லி, யூ ஆல் ஷுட் டூ லைக் திஸ். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். பாய்.